வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து புந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன், சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல்ட் பிளஸ், நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி, நெல்லை டவுன் அரசு பொருட்காட்சி திடலில் கார்ட்டூன் லேண்டில் மாபெரும் பொருட்காட்சி தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை. குழந்தைகளை வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி. ஃபார் கான்டாக்ட் 9629435005. அன்னை தெரசா தொண்டு நிறுவனம் ஹோப் ஃபவுண்டேஷன் இல்ல குழந்தைகளுடன் தமிழர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தை திருநாளை வரவேற்கும் வகையில் பொங்கலிட்டு குழந்தைகளுக்கான பாரம்பரிய கலை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம், ரமேஷ் ராஜா, மின்னல் அறக்கட்டளை இயக்குநர் மில்லத் இஸ்மாயில், அடைக்கல மாதா பங்கு தந்தை அந்தோணி க்ரூஸ், வழக்கறிஞர் மணிகண்டன், தொண்டு நிறுவன நிறுவனர் கோமதி, ஹோப் ஃபவுண்டேஷன் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் ரொட்டேரியன் சங்கரசுபு உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பாளர் பெருமாள், நிறுவனர் மகேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழர் திருநாள் நிகழ்ச்சி என்று வெகு விமர்சையாக ஆரவாரத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது ஹோப் ஃபவுண்டேஷன் இல்ல குழந்தைகளும், அன்னை தெரசா மனிதநேய இல்ல குழந்தைகளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சி அனைத்து போட்டிகளும் வைத்து மிகவும் சந்தோஷத்துடன் இந்த நிகழ்ச்சியை பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது அறக்கட்டளை சார்பாகவும் ஒவ்வொரு குழந்தைகள் சார்பாகவும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி, இனிப்பான விஷயம். அதனால் பொங்கல் வைத்து இனிப்பு வழங்கி குழந்தைகளோடு, அதுவும் குறிப்பாக அன்னை தெரசா தொண்டு நிறுவன குழந்தைகள், ஹோப் ஃபவுண்டேஷனுடைய குழந்தைகளோடு இணைந்து இந்த நாளை அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை சார்பாக கொண்டாடுகிறோம். ஏன்னா குழந்தைகளுக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த இயற்கை வளங்களுக்கு கடவுளுக்கு நன்றிக்குரியவர்களாக, விவசாயிகள் போன்று நமக்காக உழைக்கின்ற மக்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக, நமக்கு நல்ல பண்புகளை கற்றுத்தருகிற பெற்றோர் ஆசிரியர்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த சமூகத்தில் வாழ வேண்டும். அதுதான் இந்த பொங்கல் திருவிழா நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். கரும்பு போன்ற இனிப்பான பல காரியங்கள் இங்கு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பரிசுகள் வழியாக பரிமாறப்பட்டாலும், நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா அல்லது சாதனைகள் அத்தனையுமே பிறர் நமக்கு தருவது. எனவே பிறருக்கு நலமுள்ளவர்களாக, இந்த சமுதாயத்திற்கு பலன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கலின் வழியாக நாங்கள் கற்றுத்தருகிறோம். எனவே அனைவருக்கும், சமுதாயத்தை, இந்த தமிழகத்தை சார்ந்த உலகில் வாழுகிற அத்தனை தமிழர்களுக்கும் இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை இனிப்போடு கூறிக்கொள்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.